வணக்கம். நான் சங்கீத விதுஷி, குழந்தை சகோதரி டாக்டர் கே மஞ்சுளா, கர்நாடிகன் டிவோஷனல் சிங்கர். தங்களுடன் இசை சம்பந்தமான விஷயங்களை கலைமகள் இசை மையத்தின் சார்பில் தினம் ஒரு ராகம் என்ற தலைப்பில் உலகத்தமிழ் நெஞ்சங்கள், இசை ரசிகர்கள், நேயர்கள், பக்தர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் பலனடையும் வகையில் வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். தினம் ஒரு ராகம் என்ற வரிசையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராகம் கீரவாணி. கீரவாணி ராகம் சம்பூர்ணமான ஒரு ராகம், மிகவும் பக்திகரமான ஒரு ராகம், எந்த நேரமும் பாடக்கூடிய ஒரு சிறந்த ராகம். இந்த ராகத்தை கலைவாணியின் நாமமான கீரவாணி என்றால் வாக்கில் நாம் பேசும் வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்பதற்காக நல்வார்த்தைகளை பேச என்றும் அருள்வாய்த்தாயே என்று சரஸ்வதி தேவியை வணங்கும்படி இந்த ராகத்தின் பெயர் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பானது இந்த ராகத்தின் அந்த கீரவாணி என்ற அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள். என்றும் நல்வார்த்தைகளை மட்டுமே பேசுவதற்கு என் நாவில் நீ குடிகொண்டு அருள்வாய்த்தாயே என்று அர்த்தம். இந்த ராகம் வந்து மேல்நாட்டு சங்கீதத்தில் ஹார்மோனிக் மேஜர்ஸ், ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் என்று பெயர். ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல், இப்போ சங்கராபரணம் எடுத்தால் மேஜர் ஸ்கேல்னு சொல்கிறோம் இல்லையா, அதேமாரி மேல்நாட்டு சங்கீதத்தில் இந்த ராகத்துக்கு ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் என்று அழைப்பார்கள். இந்த ராகத்தில் மிகவும் பிரசித்தமான ஒருபடி மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளால் இந்த ராகம் மிகவும் பிரசித்தமானது. அவர் இயற்றிய உருப்படிகளில் கலிக்கியுண்டே என்ற தியாகராஜர் கிருதியும், பாபநாசம் சிவன் அவர்கள் தமிழில் தேவி நீயே துணை என்ற கீர்த்தனையும், முத்தையா பாகவதர் அம்பவாணி நன்னு என்ற கீர்த்தனையும் பாடி மிகவும் பிரசித்தமாக அமைந்துள்ளது. எங்களது சொந்த சாகித்யமான கருணை தெய்வமே என்று பெருமாளை போற்றி பாடும் வகையில் இந்த ராகத்தில் அந்த பாடல் அமைந்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, திருவம்பாவை எடுத்துக்கொண்டால் முன்னிக் கடலை என்ற திருவம்பாவை, 16 திருவம்பாவை இந்த ராகத்தில் நாங்கள் இசையமைத்து பாடியுள்ளோம். திருப்பாவை திருவம்பாவை இந்த சேனலில் மார்கழி மாதத்தில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இப்போ இந்த முன்னிக்கடலை என்ற திருவம்பாவை இந்த ராகத்தில் அமைந்துள்ளது. மேலும் இந்த ராகத்தில் வரக்கூடிய இன்னும் நிறைய மகான்கள் இயற்றிய பாடல்கள், இன்னமும் சந்தேக அப்படின்னு என்ற கீர்த்தனை வந்து இந்த ராகத்தில் அமைஞ்சிருது. அடுத்தது வந்து தேவி நீத்தி நீயே துணை என்ற கீர்த்தனை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை எடுத்துக்கொண்டால் அலைமகள் கலைமகள் பனிக்கீர்வாணி என்ற வரிகள் மிகவும் சிறப்பாக அந்த ராக முத்திரையுடன் அமைந்திருக்கும். இந்த இடத்தில்தான் நிகழ்ச்சியின் போது கலைஞர்கள் நிரவல் பண்ணி சொரம் பண்ணி பாடுவார்கள். மிகவும் அருமையாக இருக்கும் கேட்பதற்கு. இரக்க சுவை கொண்ட கருணையுடன் கூடிய ஒரு பெண்பால் ராகமாக அமைந்துள்ளது. மேலக்கர்த்தாக்களில் 72 மேலக்கர்த்தாக்களில் எடுத்துக்கொண்டால் இந்த ராகம் வந்து 21 மேலக்கர்த்தான வேத சக்கரத்தில், சக்கரங்களின் வரிசையில் வேத சக்கரத்தில் 3வது வரிசையாக கோ வேத கோன்ற ராகத்தில் அந்த முறைப்படி அமைந்துள்ளது. எல்லா சர்வஸ்வரமும் எல்லா சர்வஸ்வர கமகவரிக ரக்தி ராகம், நல்ல ஒரு விஸ்தாரமான ஆலாபனைக்கு இடம் கொடுக்கக்கூடிய மிகவும் பிரசித்தமான ஒரு ராகம். இந்த ராகத்தில் இடம்பெறக்கூடிய ஸ்வரங்கள் சட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகலி நிஷாதம், 3 ஸ்தாயிலையும் பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ராகம். கலைமகளின் நாமம் கீரவாணி என்ற பெயரிலேயே ராகத்தின் பெயர் அமைந்திருப்பது, ராக முத்திரியாகவும் அமைந்துள்ளது, மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாகும். இப்பொழுது நாம் இந்த ராகத்தில் என்னென்ன பாடல் பிரசித்தமானதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்புறம் வந்து இந்த 72 மேல்நாட்டு சங்கீதத்தில் இந்த மாரி ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல் சொல்கிறோம். அசம்பூர்ண மேல பத்ததியில் பார்த்தா கீரவாணிக்கு கிரணாவளி
அப்படின்னு சொல்லுவா. கிரணாவளி என்று அழைப்பார்கள். இப்ப இந்த ராகத்தை வந்து இந்த பாடல்கள் சொன்னே இல்லையா, அதுல வந்து ஒரு ஒரு இரண்டு வரிகள் பாடி கேட்கலாம். இந்த கலிக்கியுண்டை கீர்த்தனை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது அந்த பேஸ்ல தான் ஆரம்பிக்கும் பாட்டு, ரொம்ப நன்னா இருக்கும். தியாகராஜ சுவாமிகள்து ரொம்ப ஃபேமஸ் கீரவாணினாலே கலிக்கியுண்டை கதா தான். அதேமாரி தமிழ் பாட்டில் தேவி நீயே துணை, இந்த ரெண்டு பாடலுமே ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. ஸ்லோ மோஷன்ல சவுக்க தாளத்துல வரும். அதே மாதிரி அலைமகள் கலைமகள் பணி கீர்வாணி அமுதனைய இனிய முத்தமிழ் வளர்த்த. ராகத்தினுடைய சாயலுடன் அந்த ராகமுத்திரையுடன் அமைந்திருக்கு பார்த்தீங்களா. அலைமகள் பெயரும் இடம்பெற்றுள்ளது, கலைமகள் பெயரும் இடம்பெற்றுள்ளது. தேவி நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி. மதுரை மீனாட்சி அம்மன் பேரில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாடல். அலைமகள் கலைமகள்ல அலைமகள் கலைமகள் அந்த இடத்துல எடுத்து தான் நிரவல் பண்ணி கல்பனாசுரம் பாடி இந்த பாட்டுடைய அமைப்பு பாடுறது. எங்களுடைய சொந்த சாகித்யமாக கருணை தெய்வமேனே கடை கண் பாராய் கருணை தெய்வமே நீ கடை கண் பாராய். இதே போல் எத்தனையோ பாடல்கள் நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ டைம் நமக்கு ஷார்ட்டாக இருக்கனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் கொடுக்க முடியறது. எத்தனையோ சிறப்பான பாடல்கள் சரஸ்வதி தேவி தாயாரின் பேரிலும் அந்த தாயாரின் நாமத்திலேயே இந்த ராகங்கள் ராகத்தின் பேரும் அமைந்து ராகமுத்திரியாகவும் அமைந்துள்ளதால் மிகவும் பிரசித்தமான ஒரு பாடலாக உள்ளது, பிரசித்தமான ஒரு ராகமாக அமைந்துள்ளது. அனைவரும் கற்று கேட்டு பலனடைந்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.